அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டலோடு, முன்னாள் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ்வருடைய வழிகாட்டலோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தினோம். குறிப்பாக வந்து இந்த கூட்டத்துடைய முதல் நோக்கமாக வந்து அரசு சார்பில் அவங்க கேட்டது வந்து ஊரடங்கை அமுல்படுத்துவதில் கருத்துக்களை கேட்டாங்க. அது ஏற்கனவே நம்ம எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணனோரோடு கலந்து ஆலோசித்திருந்தோம். அதனால் ஊரடங்கு என்பது கடந்த கால நம்முடைய முதல் அலையில் மிகு நம்முடைய எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் காலத்தில் ஏற்படுத்தியது போல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கை முழுமையான அந்த ஊரடங்கை அமுல்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த செயின் லிங்கை, அந்த சங்கிலி தொடரை நாம் அறுத்தறிய முடியும் அப்படின்னு சொன்னோம். அதே நேரத்தில் ஒரு இன்டென்சிஃபை லாக்டவுன், அந்த முழுமையான ஊரடங்கை நம்ம அமுல்படுத்துகிற பொழுது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் முதல் அலையில் அங்கே நம்ம முதலமைச்சர் அவர்கள் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம டவுன் பஞ்சாயத்தில் அதே போல் முனிசிபாலிட்டியில் ஊரகத்துறையோடு நம்ம வந்து விவசாயத்துறையோடு சேர்ந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டோடு சேர்த்து குறைந்த விலையில் காய்கறிகளை, மளிகை பொருட்களை, அதே போல் நம்ம பால் போன்றவற்றை வீடுகளுக்கே நம்ம வந்து டைரெக்டாக கொண்டு டோர் ஸ்டெப்பில் கொடுத்தோம். அதனால் அது போன்ற பணிகளை வந்து அரசு மேற்கொள்ள வேண்டும்ன்ற கருத்தை வலியுறுத்தணும் ஊரடங்கு சார்பில். அதுபோக வந்து ஐந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். குறிப்பாக வந்து நம்பர் ஒன்று வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு ஆக்சிஜன் தேவையோடு அவங்க மருத்துவமனைக்கு கடைசி நேரத்தில் ஒரு 40-50% நுரையீரல் பாதிப்போடு வரக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. அதனால் இயர்லி இன்டர்வென்ஷன், இயர்லி டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆரம்ப நிலையிலேயே அந்த நோயை நம்ம கண்டறியணும். ஒருவரிடம் நோய் தொற்று ஏற்பட்ட ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு நோய் தொற்று கண்டிப்பாக பரவக்கூடாது, ரொம்ப ரொம்ப அதான் முக்கியம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம அம்மாவுடைய அரசில் செஞ்ச அதிகமான காய்ச்சல் கண்காணிப்பு முகாம்கள், நிறைய வந்து ஃபீல்டு ஃபீவர் கேம்ப்ஸ், இதெல்லாம் நம்ம ரொம்ப இன்டென்சிஃபைவாக பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தை ரொம்ப சொன்னோம். அதிகமாக அந்த டெஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக எடுக்கணும். ஏற்கனவே நம்ம எடுத்த ரேஷியோக்கு, நம்ம இப்போ உள்ள ரேஷியோக்கு வந்து நம்ம அதிகமாக டெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 20% இருக்குது. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு நாளைக்கு 36,000 கேஸ் அப்படின்றப்ப 3 நாளில் 1,00,000 பாசிட்டிவ் கேஸ், புதிய கேஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுபோல் ஆக்டிவ் கேஸே வந்து 2.75 லட்சம் கேஸ் இன்றைக்கி நேற்றுனுடைய அரசனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு படி 2,74,000 கேஸ் ஆக்டிவ் கேஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நம்ம கவலைக்குரிய விஷயம். மற்ற அதர் ஸ்டேட்டோடு நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசாங்கம் வந்து போர்க்கால அடிப்படையில் ஒரு பன்முக நடவடிக்கைகளை வந்து எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற இதே கருத்தை நான் வலியுறுத்தினேன். அது அதிகமான கோவிட் சென்டர், அதிகமான ஹெல்த் சென்டர், கோவிட் ஹெல்த் சென்டர், அதிகமான நம்ம வந்து ஸ்பெஷாலிட்டியோ எல்லா ஸ்பெஷாலிட்டியோட கூடிய புதிய மருத்துவமனை உருவாக்கணும். இப்போ வந்து அம்மாவுடைய ஆட்சியில் முதலமைச்சர் வந்து கிங்ஸ் மருத்துவமனையை 750 படுக்கைகளை உருவாக்கணும். இன்றைக்கி அதுதான் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி அரசாங்கத்துக்கு பெயர் எடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஓமாந்தூர் மருத்துவமனையை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் மருத்துவமனையை நம்ம உருவாக்கணும். அதை தான் முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க. அப்படி அம்மாவுடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டது போல் இது புதிய மருத்துவமனைகளை ஸ்பெஷாலிட்டி உள்ளிட்ட, ஏன்னா ஒரு கோவிட் கேர் சென்டர் நம்ம திறக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான காரியம். ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களோடு அடங்கிய புதிய மருத்துவமனைகளை உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் கவனத்துக்கு, அரசு கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் முதல்ல பாசிட்டிவ் ஆனால் ஒரு பதட்டமாகி ஆங்ஸைட்டி ஆகி எல்லாருமே வந்து டெர்ஷரி கேர் மருத்துவமனைக்கு வர்றாங்க. எல்லாருமே ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி, ஓமந்தூர் அப்படி போகிறத விட அவங்களுக்கு நம்ம டேஷ்போர்டு போட்டு ஸ்க்ரீனிங் சென்டர் போடணும். முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்க்ரீனிங் சென்டர் போட்டு மைல்டு, மாடரேட், சிவியர்னு அவங்கள பிரித்து யாருக்கு எந்த மருத்துவமனை தேவை அப்படின்றத நம்ம அலோகேட் பண்ணாதான் இந்த பதட்ட நிலையை நம்ம தணிக்க முடியும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீனிங் சென்டர் எல்லா மாவட்ட லெவலையும் தேவை. ஸோ மாவட்ட அளவில் அதிகமான கேர் சென்டர், ஹெல்த் சென்டர், மருத்துவமனையில் உருவாக்கி ஸ்க்ரீனிங் சென்டர் உருவாக்கணும். இப்போ 90% ஆக்சிஜன் சேச்சுரேஷன் உள்ள ஒருத்தர் தனியார் மருத்துவமனையில் ஒரு படுக்கையை ஆக்கிரமிச்சிட்டா ஆக்சிஜன் டிப்பாகக்கூடிய 70% டிப்பாகக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம படுக்கை கொடுக்க முடியாத நிலை ஏற்படுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் சென்டர்ஸில் உள்ள மருத்துவர்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமாக அதில் அந்த அலாட் பண்ணணும் அப்படின்ற கருத்தை நான் முன் வச்சேன். அதையும் தாண்டி இந்த ஹோம் குவாரண்டைன் வந்து மருத்துவர்களோட அட்வைஸோடு அந்த ஹோம் குவாரண்டைன் இருக்கணும். கிராமப்புறத்தில் ஹோம் குவாரண்டைனை நம்ம கண்காணிக்கணும். அவங்க எந்த சூழ்நிலையிலையும் பாசிட்டிவான ஒருத்தர் வெளியில் வரக்கூடாமல் அவங்களை கண்காணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் நமக்கு நெகட்டிவ் வருது, சிடி ஸ்கேனில் 50% மேலே லங் இன்வால்மெண்ட் வருது, சாரி கேஸ்ன்னு வருது. ஸோ இவையெல்லாம் அவங்களை வந்து நம்ம இந்த கிளாசிக் சிம்டம் இருந்தால் தாமதப்படுத்தாமல் இவங்களை முழுமையாக வந்து கோவிட் பேஷண்ட்டாகவே நம்ம வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உரிய சிகிச்சையை, முழுமையான சிகிச்சை கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறைய தனியார் மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் கேர் சென்டர் நடத்துகிறாங்க, கோவிட் ஹெல்த் சென்டர் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் போகணும். இப்போ நீங்கள் எப்படி இந்த கருப்பு, இப்போ எடப்பாடியில் கூட இவங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார், ஒரு பத்திரிகை நிருபர், நல்லதுமீன்ற ஒரு பத்திரிகை நிருபர் வந்து அவர் கருப்பு
பூஞ்சை அந்த மியூக்கர்மைக்கோசிஸ் டிசீஸில் வந்து அவர் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அவர் இறந்து விட்டார். இப்போ அது காரணம் என்னென்னா, நீங்கள் அதிகமான ஒரு அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸில் வந்து ஸ்டீராய்டு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரியான வரக்கூடான வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், முழுமையான முறையான புரோட்டோக்கால், ஒரு ப்ராப்பர் புரோட்டோக்காலை கவர்மெண்ட் அரசு மருத்துவர் குழு வந்து ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் நடத்தி இதுதான் புரோட்டோக்கால், இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் தான் ஸ்பெக் அப்படின்றத நீங்கள் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினா மட்டும்தான் ஒரு முழுமையான முறையான நல்ல உயர்தர அரசாங்கத்தினுடைய பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சையை எல்லா மருத்துவமனையும் பின்பற்ற முடியும். ஸோ இப்படி விஷயங்களை நம்ம முறைப்படுத்தணும் அப்படின்றத கேட்டோம். ஒரு ரொம்ப ரொம்ப தலையாய விஷயம், ஒரு அரசாங்கத்தினுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இப்போ வந்து ஒரு அரசினுடைய தலையாய கடமை என்பது ஆக்சிஜனை வழங்குறது, அதில் தான் முதல் கவனம் இருக்கணும் அப்படின்ற கருத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாங்கள் கடுமையாக வலியுறுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இப்போ கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற கருத்தையும் ரொம்ப நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது போஸ்ட் கோவிட் கிளினிக், அதாவது கோவிடால் அவங்க வந்து மீண்டதுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்து போஸ்ட் கோவிட் கிளினிக்கை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த கருத்தையும் நம்ம எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நான் சொன்னேன். குறிப்பாக வந்து நம்முடைய இது அண்ணன் எடப்பாடியாரோட காலத்தில் ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை முதல் நிலையில் நம்ம ஏற்படுத்தணும். அதே போல் இப்பவும் வந்து நம்ம மூன்றாவது நிலை வரக்கூடாது, வர வேண்டாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணணும், மருத்துவ வல்லுநர்கள் விஞ்ஞானிகளை வச்சு நம்ம வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, நோய் பரவல் எப்படி இருக்குது, நோயினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம அலசி ஆராய்ந்து ஒருவேளை அது வருவதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தாலும் நமக்கு தேவையான கட்டமைப்பை முதல் நிலையில் நம்ம உருவாக்குனது போல் மிக வலுவான சுகாதார கட்டமைப்பை ஆக்சிஜன் படுக்கைகளோடு மூன்றாம் அலையையும் எதிர்கொள்வதற்கு நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன்.